கோவிட்-19 தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்பை அடுத்து தொழில்துறையினருக்கான நிவாரண திட்டத்தை அரசு விரைவில் அறிவிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட்-19 அச்சுறுத்தல் காரணமாக தொழில்துறை நிறுவனங்களும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வருமான வரி தாக்கல் தொடர்பான அனைத்திற்கும் கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்தார். 2018-19 நிதியாண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்ய ஜூன் 30 வரை கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்படுவதாக அவர் கூறினார். அடுத்த 3 எந்த ஏடிஎம்களிலும் கட்டணம் இல்லாமல் பணம் எடுக்கலாம் என்று அறிவித்தார். மார்ச், ஏப்ரல், மே மாதங்களுக்கான GST வரி தாக்கல் செய்ய ஜூன் 30 வரை அவகாசம் அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தாமதமாக செலுத்தப்படும் வருமான வரி கணக்கிற்கு விதிக்கப்படும் வட்டி விகிதம் 12%லிருந்து 9% குறைக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். அதே நேரத்தில் ஆண்டு வருமானம் 5 ரூபாய்க்கு குறைவாக உள்ள நிறுவனங்கள் தாமத கட்டணம் அபராதம் எதுவும் செலுத்த தேவையில்லை என்றும் அறிவித்தார். ஆதார் பான் எண் இணைப்புக்கு மார்ச் 31 நிறைவடைய இருந்த கால அவகாசம் ஜூன் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். வங்கி சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு வைக்க வேண்டும் என்பதில் இருந்து விலக்களிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மார்ச், ஏப்ரல் அண்ட் மே 2020 GST ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஆல்சோ காம்போசிஷன் ரிட்டர்ன்ஸ் all are being extended to 30th June 2020. For companies which have less than 5 crore turnover, no interest, no late fee and no penalty will be charged.